வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நாம் பழையாறையில் உள்ள சோழ மாளிகையோட போர்ட்ரேட் பெயிண்டிங், அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களோட ஸ்டோரிஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக இந்த பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்ட்டில் போட்ட எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழையாறை சோழர்களோட அஞ்சு தலைநகர்களில் ஒன்று தான் இது. காவிரி பூம்பட்டினம் கிபி 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் கடலில் அழிஞ்சதுக்கு அப்புறமா தங்களோட வாழ்வுக்காக அவங்க சூஸ் பண்ண இடம்தான் இந்த பழையாறை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்தியத்தேவனை எங்கே விட்டுட்டு வந்தோன்னு? நாம் வந்தியத்தேவன் கடைசியாக தஞ்சை கோட்டைக்குள்ளே போய் அங்கே சிறிய பழுவேட்டரையரோட ஆட்கள் மூலயமா ஆஸ்தானபுரத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அங்கேயும் தப்பிச்சு போனோம் இல்லையா? அதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. அப்புறமா அவன் பல கஷ்டங்களையும் அபாயங்களையும் தாண்டி பழையாறைக்கு வரான். இவன் பழையாறை உள்ளே நுழைஞ்சதுமே அவன் தஞ்சாவூருக்குள்ளே போனதோட எப்படி பார்த்தானோ அதை விட பல மடங்கு அழகாக இந்த பழையாறை இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா போர் வீரர்களுக்குன்னு தனியாக வீடுகள்லாம் இருந்தது. நாலு பக்கமும் ஆரியப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பைப்படை வீடுன்னு இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, சோழர்களுக்கான மாளிகை ஒரே ஒரு மாளிகை தானா? இல்லவே இல்லை. மெயினாக ஒரு பெரிய மாளிகையும் அதை சுற்றி பல சிற்றரசர்களுக்கான மாளிகைகளும் பெண்களுக்காக தனி ஒரு மாளிகையும் இருந்துச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் அழகான பெரிய மாளிகைகள்லாம் இங்கே இருந்துச்சு. சுந்தரச்சோழர் நோய்வாய்ப்பட்டு தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறமா பல சிற்றரசர்களோட வருகையும் அயல்நாட்டு வணிகர்களோட வருகையும் கம்மியாயிடுச்சு. பழையாறை வந்தியத்தேவன் எதுக்காக வரான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் ஆல்ரெடி கொண்டு வந்த ரெண்டு ஓலையில் ஒரு ஓலை சுந்தரச்சோழருக்கு கொடுத்தாச்சு, இன்னொரு ஓலை கரிகாலர் கொடுத்ததை கொண்டு வந்து இவங்ககிட்ட சேர்க்கணும். ஸோ அவன் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தஞ்சாவூர்லேருந்து இங்கே நியூஸ் வந்துருச்சு, ஒரு ஒற்றன் வந்து நமக்குள்ளே இருக்கான், அவனை கண்டுபிடிச்சி தருவங்களுக்கு இவ்வளோ பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடையாளங்கள்லாம் சொல்லவும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே வந்து அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து அங்கங்கே நாடகங்கள்லாம் நடக்குது, அந்த நாடக கும்பல் கூட சேர்ந்து இவனும் கமிஷன் வேஷம் போட்டுட்டு அங்கே இருக்கான். அந்த நாடகத்தின் போது அங்கே திருமலையும் இருக்கார், நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி, அவர் மட்டும் ஏதோ யூகிக்கிறாரு. இந்த கமிஷன் குரல் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு வழியாக சில விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்தியத்தேவன் குந்தவையை மீட் பண்ணுறதுக்கு ஆயத்தமான ஒரு நேரம் கிடச்சிருச்சு. ரெண்டு பேரையும் அவனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆற்றங்கரையோரமாக வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி கடம்பூரில் என்ன நடந்தது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்தியத்தேவனும் குந்தவையும் கும்பகோணத்தில் ஒரு ஜோசியர் வீட்டில் பார்த்துட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஆற்றங்கரையில் முதலை ஒரு சம்பாஷணை நடக்குது, அங்கே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முழுமையாக பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி காதல் வயப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த ஓலையை கொடுக்குறாரு. ஓலையில் உள்ள எல்லா விஷயங்களையும் குந்தவை படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறமா வந்தியத்தேவன் விடை பெற்றுக்கவா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை இதுக்கப்புறம் தான் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஈழத்துக்கு போய் என்னோடய தம்பி அருள்மொழிவர்மனை கூட்டிகிட்டு நீங்கள் வரணும் இங்கே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்துக்கு கிளம்பி போகிற ஒரு விஷயம் இருக்கும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.